ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிளாகில் எப்படி போஸ்ட் செய்வது என்பதை பார்ப்போம். இது வரைக்கும் தமிழ் டுட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாகர் வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிருங்க. இதில் வந்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்கனாக்கில் டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ போஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போஸ்ட் டைட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங்கிற டைட்டில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு மேக் மணி ஆன்லைன். இதுக்கப்புறம் இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக டாக்குமெண்ட்டை எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டினுடைய சைஸ், நார்மல்னால் நார்மல், லார்ஜ்னால் லார்ஜ். இது வந்து ஃபாண்ட்டு, இது வந்து டெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரு டெக்ஸ்டினுடைய கலர்ஸ் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டினுடைய பேக்ரவுண்ட் கலர், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டினுடைய பேக்ரவுண்ட் கலரில் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டினுடைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு, நம்பரிங் இதெல்லாம் இருக்குது, அதை வேணா கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கலாம் பப்ளிஷ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டைட்டில் இங்கே வந்திருக்கும். இதை வந்து இந்த பேஜ் வந்து எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுனாக்கலாம் இங்கே வியூன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ண டெக்ஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை திரும்பவும் எடிட் பண்ணணுனாக்கில் எடிட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம், அல்லது டெலீட் அது பண்ணணுனாக்கில் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து நியூ போஸ்ட்டு போடணுன்னா எங்கள் நியூ போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டினுடைய டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து லிங்க் எடிட்டிங் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ன்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன லிங்க் பண்ணணுமோ அதுக்கான டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் சேனல். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். இதனுடைய யூஆர்எல் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். வெப் அட்ரஸ் இருந்ததுனாக்கில் வெப் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து யூடியூப் சேனலினுடைய லிங்க் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலினுடைய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுறேன், இந்த வெப் அட்ரஸ்ன்றதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் லிங்க் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். கிளிக் பப்ளிஷ். நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ண லிங்க் எடிட்டிங் போஸ்ட் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து வியூ பண்ணணுனாக்கலாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கலாம் டைரெக்டாக நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துங்களோ அந்த அட்ரஸ்க்குள்ளே போயிடும். ஸோ லிங்க்கு வந்து இன்செர்ட் பண்ணுறது இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட். இமேஜை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். டைட்டில் கொடுத்துக்கோங்க. இன்சர்ட் இமேஜின்ற ஐக்கான் இது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். அப்லோடிங் ஆனதுக்கப்புறம் ஆட் செலக்டட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
நம்ம இன்சர்ட் பண்ண இமேஜ் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கலாம், இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மால் சைஸா இல்லை மீடியம் சைஸா, லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்லை ஒரிஜினல் சைஸ் வேணுமா, எல்லா ஆப்ஷனும் வரும். ஸ்மால் சைஸ் இந்த இமேஜ் வேண்டானாக்கில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கில் ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ இமேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்றது வியூ பண்ணி பார்ப்போம். இமேஜ் வந்து வியூ ஆகுது. நியூ போஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வீடியோ, இந்த ஆப்ஷன் எப்படின்றத பார்ப்போம். டைட்டில் கொடுத்துக்கோங்க, இன்சர்ட் வீடியோன்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சூஸ் அ வீடியோ டு அப்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணிப்போம். பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வியூ பண்ணி பார்ப்போம். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே ஆகுது. இப்போது நம்ம அக்கௌண்ட்குள்ளே போயிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு போஸ்ட் போட்டிருக்கோம். இன்சர்ட் வீடியோ, இமேஜ் இன்சர்ட்டிங், லிங்க் எடிட்டிங், டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிளாக் வந்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வியூ பிளாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் வீடியோன்றது இருக்குது. அது ரீட் மோடுன்றதை கிளிக் பண்ணோம்னாக்கலாம் அதில் வீடியோ வந்திருக்கு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண இமேஜ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துப்போம். கிளிக் பண்ணி ஸோ யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் எடிட்டிங் ஆப்ஷன். ஸோ இதுதான் போஸ்ட். போஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த போஸ்ட்டை வந்து எடிட் பண்ணணுனாக்கலாம் எடிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கேயே வியூன்ற ஆப்ஷனும் இருக்குது. எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஏதாவது சம் எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தோம்னாக்கலாம் அப்டேட் ஆகிடும். அப்படி இல்லை இங்கேயே ப்ரிவ்யூ பார்க்கணுனாக்கலாம் ப்ரிவ்யூன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ண வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோலாம் நம்ம போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ இன்சர்ட் பண்ணுறது, இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, லிங்க் எடிட் எப்படி பண்ணுறது, டெக்ஸ்ட் எடிட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த எடிட்டிங் ஆப்ஷன் தெரிஞ்சால் போதும் பிளாகர் வந்து ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தீம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது என்பதை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.